ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இலக்கண குறிப்பில் பண்புத்தொகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பண்புத்தொகையில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மை விகுதி, அதுக்கப்புறம் இந்த ஆறு ஃபார்முலாங்க, அளவு, நிறம், சுவை, வடிவம், எண், குணம், இந்த ஆறு விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்போ வந்து மை விகுதி எப்போவுமே வந்து ஒரு வார்த்தையில் மறைஞ்சு வரும், அப்படி மறைஞ்சு வந்து அதுதான் வந்து பண்புத்தொகை. அதை வந்து நம்ம வந்து பாதியாக பிரித்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து பண்புத்தொகையிலான்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடணும். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையை பாருங்கள், கருங்கூந்தல். இதில் வந்து மை விகுதி வந்து மறைஞ்சிருக்கா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ அந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து பாதியாக பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரிக்கும் போது கருமை ப்ளஸ் கூந்தல் இப்படின்ட்டு பிரிக்கும் போது அதில் வந்து மை விகுதி வருதான்னு பாருங்கள். மை விகுதி வந்தால் கண்டிப்பாக டவுட்டே இல்லை, இது வந்து பண்பு தொகை தான். சரி, இப்போ மை விகுதி வரல அப்படின்னும் போது இந்த ஆறு விஷயத்தில் ஏதாவது ஒன்று சார்ந்து வருதான்னு பாருங்கள். அப்போ கருமை அப்படின்னு பார்க்கும்போது கருமைன்னு கருப்புங்களா, கருப்புனா இது வந்து நிறத்தில் சேரும். அப்போ நிறத்தில் வரும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து பண்பு தொகை தான். அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்கள், முத்தமிழ். முத்தமிழ்னு பிரிக்கும் போது மூன்று ப்ளஸ் தமிழ், ஓகேங்களா, மூன்று ப்ளஸ் தமிழ்னு போது இதில் மை விகுதி வரலை. ஸோ அப்போ மை விகுதி வரும்போது நம்ம பண்பு தொகைன்னு எப்படி கண்டுபிடித்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆறு விஷயத்தில் எதை பற்றி வருதுன்னு பார்க்கும்போது மூன்றுனா வந்து ஒரு நம்பர், அப்போ என்ன குறிக்கிறதுனால இது வந்து பண்பு தொகைங்க. அதுக்கப்புறம் வந்து வட்டக்கிணறு, வட்டம் ப்ளஸ் கிணறு. இப்போ வந்து இதுலேயும் வந்து மை விகுதி வரல, மை விகுதி வரலன்னும் போது இதில் வந்து வட்டம்ன்றது ஒரு வடிவத்தை சேருங்களா, அப்போ இதுவும் வந்து பண்பு தொகை தான் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து பெருங்கடல், பெருங்கடல்னும் போது பெருமை கூட்டல் கடல், இதில் மை விகுதி வருது, கண்டிப்பாக வந்து இது வந்து பண்பு தொகை தான். அது மட்டும் இல்லாமல் பெருமைன்னும் போது ஒரு பெரிய கடல், இது வந்து ஒரு அளவை குறிக்குதுங்களா, ஸோ இது பண்பு தொகை. அதுக்கப்புறம் வந்து இன்மொழி, இன்மொழியின் போது இனிமையான மொழி, இப்போ இனிமையான மொழியின் போது இது வந்து ஒரு சுவையை குறிக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இனிமை ப்ளஸ் மொழி, சாரி, இனிமையின் போது மை விகுதி பெற்று வருது, அதனால் இது வந்து பண்பு தொகைன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செந்தாமரை, செந்தாமரைன்னும் போது இதை வந்து பாதியாக பிரிக்கும் போது செம்மை ப்ளஸ் தாமரை, அப்போ மை விகுதி வரும்போது இது வந்து பண்பு தொகை தான். செம்மைன்றது ஒரு நிறத்தில் வர்றதுனால கண்டிப்பாக இது வந்து பண்பு தொகை தாங்க. அதுக்கப்புறம் நல்லெண், நல்லெண்ணும் போது இதை பாதியாக பிரிக்கும் போது நன்மை ப்ளஸ் அண்ணும் போது மை விகுதி பெற்று வருது. ரெண்டாவது ஒரு விஷயத்தை பாருங்கள், நன்மைன்னும் போது இது வந்து ஒரு குணத்தில் வந்து வருதுங்களா, அதனால் இது வந்து பண்பு தொகை தான். பண்பு தொகையை பொறுத்த வரைக்கும் மை விகுதி பெற்று வரும், அந்த மை விகுதி வந்து மறைஞ்சு வரும். அளவு, அளவு, நிறம், சுவை, வடிவம், எண், குணம், இந்த ஆறு விஷயத்தை பேஸ் பண்ணி வர்றது தாங்க பண்பு தொகை. இந்த ஆறு விஷயத்த கண்டிப்பாக மனப்படமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தோன்னே ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட ஜூசுவை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.